ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேலை கிடைக்காமல் விரக்தியாக கை நிறைய சம்பளத்தோடு வேலை கிடைக்க இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம் அதுவும் உங்கள் மனதுக்கு பிடித்த வேலையே கிடைப்பதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா வேலை கிடைக்காமல் திண்டாடி வருபவர்கள் கை நிறைய சம்பளத்தோடு நான்கு பேர் மதிக்கும் அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கான தடையை நீக்கி உங்களுக்கு வேலை கிடைக்க செய்யும் அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு குதிரை கொம்பாக ஆகிவிட்டது ஏதாவது ஒரு சின்ன வருமானத்தில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம மனசுக்கு பிடித்த வேலை அதுவும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை நினைத்த சம்பளத்தில் நமக்கு நினைத்த பதவியில் வேலை கிடைப்பது அப்படின்னா அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து போராட வேண்டி நிறைய கம்பெனிகளுக்கு போய் அலைந்து நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அது இதுன்ட்டு நம்மளை அலக்களிக்கத்தான் செய்வாங்க அதனால இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படித்த படிப்புக்குண்டான வேலையை தேடுவதை விட்டுவிட்டு வேறு சம்பந்தமே இல்லாத ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் எதாவது ஒரு சம்பளம்னு நம்மளுக்கு கிடச்சா போதும்ன்ட்டு அந்த மாதிரி தான் இப்போ முக்கால்வாதி இளைஞர்கள் வந்து இப்போதைக்கு இருக்காங்க ஒரு வேலை கிடைக்காமல் பாக்கெட்டில் செலவுக்கு கூட பணம் இல்லாமல் நிறைய இளைஞர்கள் வந்து இன்றளவும் கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள் அவர்களாம் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஏதாவது ஒரு தடை வந்து அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்க விடாமல் பண்ணும் நிறைய பேர் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை சின்ன வேலையோ அல்லது பெரிய வேலையோ சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை வந்து அவங்க பார்த்து ஏன்னா அவங்க குடும்பத்துக்காக அவங்க சம்பாதிச்சு கொடுக்க கூடிய ஒரு கட்டாயம் இருக்குன்றதுனால அவங்க வந்து நினைத்த வேலைக்காக வெயிட் பண்ணாமல் எதா கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைய இளைஞர்கள் சில பேர் இன்டர்வியூலாம் எவ்வளவோ அட்டன் பண்ணியிருப்பாங்க வேலை கிடைக்கிற மாதிரி உறுதியாக கூட சொல்லியிருப்பாங்க ஆனால் கடைசி நேரத்தில் மிஸ் ஆகி அந்த வேலை வாய்ப்பு வந்து இன்னொருவருக்கு போய்விடும் இந்த மாதிரி கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போய் எத்தனையோ பேர் வேலை தேடி தேடியே வாழ்க்கையே வெறுத்து போய் இருப்பாங்க அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு கிடைச்ச வேலையில் நம்ம இப்போதைக்கு இருக்கிறோம் செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து நம்ம மனமார செய்யணும் அதாவது நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏன்னா அந்த வேலை கூட இல்லாமல் வேலை இல்லாதவர்கள் கஷ்டப்படுறத வந்து நீங்கள் கேட்டு பார்த்தா தான் தெரியும் ஏன்னா அவங்களுடைய குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலையாவது நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து உங்கள் மனதுக்கு பிடித்த வேலை நல்ல வேலை நல்ல சம்பளத்துடன் வேலை வந்து கிடைக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு தடைகளாக இருக்கின்றதோ அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு வேலை நீங்கள் விரும்பின வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்றோம் இதை வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்தாலே போதும் உங்களுக்கு உண்டான வேலையை நீங்கள் விரும்பும் வேலையை உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இதுக்கு கால நேரம்லாம் கிடையாது ஒன்று காலையில் செய்யலாம் அல்லது மாலையில் செய்யலாம் இரவு நேரமோ அல்லது மத்தியான நேரமோ வந்து இதை செய்யக்கூடாது உங்களுக்கு காலை மாலை வந்து எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து நீங்கள் இதை வந்து செய்யலாம் இது வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து உங்களுக்கு செய்கிறது உங்களோட விருப்பம் இதை ஒரு தடவை செஞ்சு நீங்கள் வாரம் ஒரு முறை கூட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யலாம் அல்லது தினமுமே உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் செய்யலாம் ஏன்னா இதை செஞ்சுக்கிட்டே வர வர உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வேலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யாரெல்லாம் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து செய்யலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து இதுக்கு நீங்கள் ஒதுக்கணும் அதுக்கு முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தனாதி தைலம் இந்த சந்தனாதி தைலத்தை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகின்றோம் இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா இந்த தைலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதில் ஒரு பாட்டில் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்குங்க அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கினாலே உங்களுக்கு போதும் அதுக்கு ஒரு மண் அகல் விளக்கு மண் அகல் விளக்கு தான் இதுக்கு வந்து உங்களுக்கு தேவை அதை வந்து வெறுமனே அப்படியே வச்சு நம்ம ஏற்றக்கூடாது ஒரு கீழே ஒரு பிளேட் மாதிரி ஏதாவது வச்சுக்கிருங்க இதை வந்து நீங்கள் பூஜை அறையில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கூட பண்ணலாம் இடம் வந்து இதுக்கு முக்கியம் கிடையாது உங்களுக்கு எதிரில் வந்து இந்த விளக்கு வந்து இருக்க வேண்டும் நீங்கள் வந்து அதை உற்று நோக்க வேண்டும் அதை கிட்ட வந்து நம்ம நம்மளுடைய விருப்பத்தை வந்து சொல்ல போகின்றோம் அதனால் உங்களுக்கு எதிரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வைத்து ஏற்ற வேண்டும் அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு அந்த விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறங்க அதில் வந்து திரி பஞ்சுத்திரி திரி வந்து போட்டுக்கிடலாம் இப்போ இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த சந்தனாதி தைலத்தையும் அதில் வந்து விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை நம்ம ஏற்றுவதற்கு முன்பு காலையோ அல்லையோ சுத்தமாக குளித்து விட்டு நெற்றியில் வந்து திருநீர் பூசிக்கொண்டு குல தெய்வத்தை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வணங்கணும் வணங்கி குல தெய்வத்தின் அருளை பெற்றுவிட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி அதன் அருகில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் இதை ஏற்றி வைத்துவிட்டு விட்டு நம்ம இருந்தால் பத்தாது அதுக்கு முக்கியமான விஷயமே இந்த விளக்கின் அந்த தீப சுடரை வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த விளக்கை பார்த்து நம்ம வந்து அதுக்கிட்ட நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் இந்த சம்பளத்தில் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய விருப்பமான வேலையை வந்து ஒரு பத்து நிமிடங்கள் இந்த விளக்கு ஒளியை பார்த்து நீங்கள் கூற வேண்டும் வேண்டுதல் வைக்க வேண்டும் மிகவும் நம்பிக்கையோடு நீங்க செய்யணும் இந்த சந்தனாதி தைலம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமா வாய்ந்த தைலம் இது வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள வைக்கக்கூடிய வேலையை வந்து இது செய்யும் நீங்கள் வைக்கும் இந்த வேண்டுதல் இந்த பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக கலந்து இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுடைய வேண்டுதலை கூடிய விரைவில் வந்து நிறைவேற்றி கொடுக்கும் நம்ம வந்து பிரபஞ்சத்திடம் நம்ம உருகி எதை சொல்லி வேண்டுனாலும் அந்த பிரபஞ்சம் வந்து அதை நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய இஷ்டம்தான் அது நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கே அதுக்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிய துவங்கும் நீங்கள் இதை அப்புறமா மாதத்தில் ஒரு நாள் கூட செய்யலாம் விரும்புகின்ற வேலை கிடைக்கும் வரைக்கும் கூட இதை வந்து நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ அப்போ செய்யலாம் ஆனால் காலை மாலை இந்த இரு வேலைகளில் எப்போயாவது செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த வேலையை வந்து இந்த பிரபஞ்சம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ்